சென்னையில் மழை வெள்ளம் முடிவுக்கு வந்தாலும் பருத்தி வீரன் பட விவகாரம் முடிவுக்கு வராமல் இழுத்துக்கிட்டே தாங்க போகுது. அமீர் கொடுத்த சில பேட்டிகள், தயாரிப்பாளர் ஞானவேல் கொடுத்த பேட்டி, தயாரிப்பாளர் சங்க முன்னாள் செயலாளர் சிவசக்தி பாண்டியன் கொடுத்த பேட்டி, அமீர் கொடுத்த அறிக்கைன்னு இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அமீர் தொடர்ந்து மோதல் போக்கை கடைப்பிடிச்சிட்டு இருக்க நிலையில் சூர்யா குடும்பத்தினர் ரொம்பவே வெறுப்பில் இருப்பதாக சொல்லப்படுது. அவங்க தரப்பில் இருந்து இனி அமீர் பற்றி எதுவுமே பேசாமல் அவர் கூட எந்த விதமான தொடர்பும் வைக்காமல் இருப்பதே நல்லதுன்னு முடிவெடுத்திருப்பதாக திரையுலகில் தெரிவிக்கப்படுது. அதனால் வெற்றிமாறனோட இயக்கத்தில் சூர்யா நடிப்பதாக இருக்க வாடிவாசல் படத்தில் சூர்யா நடிப்பாரா இல்லையான்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அந்த படத்தோட அமீர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படின்றத இயக்குனர் வெற்றிமாறன் தரப்பு சமீபத்தில் கூட உறுதியாக சொல்லி இருந்தாங்க. ஆனால் அமீர் நடிப்பதாக இருந்தால் அதில் சூர்யா நடிக்க விரும்ப மாட்டாருன்னே தெரியுது. அதே சமயம் வெற்றிமாறன் சூர்யா கூட்டணின்றதால இந்த படத்துக்கான சில வியாபாரம் ஏற்கனவே முடிஞ்சிட்டதாகவும் சொல்லப்படுது. அதனால் சூர்யா நடிக்காமல் போனால் படத்தோட தயாரிப்பாளர் தானும் சிக்கலை சந்திக்க நேரும். அமீருக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலைன்னாலும் வெற்றிமாறன் அமீர் பக்கம்தான் இருப்பாருன்னு சொல்லப்படுது. வெற்றிமாறன் அமீரை படத்தில் இருந்து நீக்கணும், இல்லை அமீரே தானாக படத்தில் இருந்து விலகணும், இதில் ஏதாச்சும் ஒன்று நடந்தாதான் வாடிவாசல் படத்தில் சூர்யா நடிக்க முடியும் அப்படின்ற நிலை தான் இப்போ இருக்குன்ட்டு கோலிவுட்டில் சொல்லப்படுது. வாடிவாசலுக்கு என்ன வழி கிடைக்கும் அப்படின்றது உடனடியாக தெரிய வாய்ப்பே இல்லை. சூர்யாவோட கங்குவா படம் முடியும் போது தான் என்ன செய்ய போகிறாங்கன்றது நமக்கு தெரியும்.